கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஓரே ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். லூக்காயின சுவிசேஷம் 18:19 இப்படியாய் சொல்கிறது, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை என்று வேதம் சொல்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று வேத புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்காயின சுவிசேஷம் 18:19 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் பூமியிலே ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நல்லவர்களே இந்த பூமியில் இல்லையா, நல்ல மனுஷால் இந்த பூமியில இல்லையா என்று ஒரு கேள்வி நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆம், வேதம் அதுதான் சொல்லுகிறது. நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் பூமியிலே இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்தார். வியாதிப்பட்ட மனுஷனுக்கு நன்மை செய்தார். செப்பானிகள், குடல்கள், பார்வையற்றவர்கள் போன்ற வியாதி உள்ளவர்கள் வந்த போது அவர் அவர்களுக்கு நல்லவராயிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்தார். ஆகவே அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நல்லவன் மனுஷன் பூமியிலே இல்லை என்று சொன்னால் இல்லை. ஐயா விசுவாசி இல்லையா? இல்லை. அப்ப ஊழியக்காரர் இல்லை. தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அப்ப எந்த விதத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5:45 சொல்லப்பட்டிருக்கிறது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்கப்படுகிறார். தீயோர் மேலும் நல்லவர் மேலும் அவர் சூரியனை உதிக்கப்படுகிறாராம். நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் அவர் மழையை பொழியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அவர் ஒருவர் தான் நல்லவராக காணப்படுகிறார். நாம் ஒரு மனிதனை, ஒரு மனுஷாலை நாம் சிநேகிப்போம் என்று சொன்னால், எனக்கு பிடித்த ஆட்களை தான் நான் சிநேகிப்பேன், எனக்கு பிடித்த நல்லவர்களுக்கு தான் நான் பழகுவேன். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அவர் அநீதி உள்ளவர் மீதும் நல்லவர் மீதும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். அவர் படைத்த எல்லாமே, அவர் படைத்த சகல ஆசீர்வாதத்தையும் உலகத்திலே அக்கிரமம் செய்கிற மனுஷனுக்கும் அநியாயம் செய்கிற மனுஷனுக்கும் பூமியிலே நல் மனசாட்சியோடு வாழ்கிற யாவருக்குமே அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு தீய மனுஷனுக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம். ஒரு துன்மார்க்கனுக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம். ஒரு பாவியாகிய மனுஷனுக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம். ஆனால் அவர் படைத்த இந்த உலகத்திலே அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் படைத்த எல்லாவற்றிலும் எல்லா மனுஷனுக்கும் அவர் கொடுக்கிறபடினாலே அவர் நல்லவராக காணப்படுகிறார். ஆகவே மனிதன் நல்லவனாக இருக்க முடியவில்லை. காரணம் என்ன? தேவன் ஒருவர் தான் முழு பூமி உள்ள மனுஷனுக்கு, பூமியில வாழ்கிற அனைத்து மனுஷனுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அநேக மிருக ஜீவராசிகளுக்கும் தேவன் படைத்த எல்லாவற்றையும் புசிக்க உடுத்த தேவன் கொடுக்கிறபடினாலே அவர் நல்லவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் ஒருவரை தவிர பூமியிலே நல்லவர் இல்லை என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு அவர் நன்மை செய்கிற தேவனாய், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக கர்த்தர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அநீதி உள்ளவர்கள் மீதும் நீதி உள்ளவர்கள் மீதும் அவர் மழையை வெளியே பண்ணுகிறார்.
ஆகவே அவர் நல்ல இருக்கிறார் இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி பார்த்த மகன்கள் பிரசவம் அடைந்தது. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள், அவரை அன்றி கொண்டவர்கள், அவரை தேடி போனவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாவருக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை மறுதித்த அவருக்கு விரோதமாய் பேசின அந்த மனுஷனும் கூட அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். ஆகவே அவர் இயேசு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம், வாசிக்கேப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 73:1 வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எப்படிங்க? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், உலகத்திலே அசுத்தமாய் வாழ்கிற மனுஷனுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். அநியாயம் மன்னவனுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல மனுஷனுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். உலகத்திலே அவர் படைத்த எல்லா மனுஷனுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆனால் சங்கீதம் 73:1 வாசிக்கும் போது இருதயத்திலே சுத்தம் உள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இருதயம் எப்படிப்பட்டது என்று சற்று நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல், அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு அவர் எந்த விதத்தில் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் 73:1 சொல்லுகிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும் போது அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அல்லது அவன் நீதிமானா இருந்தாலும் சரி, அவன் ஒரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி மனுஷனுக்கு தேவனால அருளப்பட்ட இருதயம். இந்த இருதயத்துக்குள்ளே சுத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நல்லவராக இருப்பேன் என்று வாக்கு வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மனுஷனுடைய இருதயம் என்ன, எப்படிப்பட்டது? மார்க்கேயின் சுவிசேஷம் 7:21 நாம் வாசிக்க கேட்போம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடம் காம விகாரமும் ஒன் கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் இவைகள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணங்கள் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கேள்வி கேட்கலாம், இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, இப்படிப்பட்ட பாவத்தின் கிரியைகளின் மத்தியிலே நான் எப்படி உண்மை உள்ளவனாய் இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாய் எப்படி வாழ முடியும் என்று ஒருவேளை நீ கேட்கலாம். ஆனால் வேதத்திலே ஒரு பகுதி சொல்லுகிறது, சோதோம் குமோரா என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த சோதோம் குமோராவிலே நாம் இப்போது வாசித்த அனைத்து பாவங்களும் அந்த பட்டணத்துக்குள்ளே வாழ்ந்த மக்கள் இடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், அநியாயம் நிறைந்த ஒரு பட்டணம், விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம், கொலை பாதம் நிறைந்த ஒரு பட்டணம், வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த சோதோம் குமோரா அந்த பட்டணத்துக்குள்ளே மக்கள் செய்த பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை அது வந்து எட்டி எழுது, தேவனுடைய சமூகத்தில் போய் அது நின்றது என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அந்த சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ளே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் லோத்து, அவருடைய மனைவி, பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படியேப்பட்ட பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அப்படியேப்பட்ட அந்த சோதோம் குமோராவுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, லோத்து தன் இருதயத்திலே நீதிமானாய் இருந்தானா? அல்லேலூயா, ஆமென். லோத்து தன் இருதயத்திலே அவன் நீதிமானாய் இருந்தானா? அல்லேலூயா. வேதம் அதுதான் தெளிவாக போதிக்கிறது. ஒரு நல்லவனோடு
ஒரு நல்லவன் இருப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு சபையிலே அல்லது ஒரு விசுவாசி குடும்பத்திலே ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திலே போய் பேசுவது பழகுவது அது சாதாரண காரியம். ஆனால் பாவத்தின் மத்தியிலே அக்கிரமத்தின் மத்தியிலே விபச்சாரத்தின் மத்தியிலே வேசத்தின் மத்தியிலே குடி போதை வஸ்துக்கள் மத்தியிலே நீ உத்தமனாய் வாழ்கிறார்கள் அதுதான் கடினம். அப்படியேப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லுகிறார் உத்தம இருதய முள்ளவன் இந்த லோத்து இருதயத்திலே சுத்தம் உள்ள மனுஷனுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ள இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். காரணம் என்ன? இயேசுவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது உண்மையானா அவன் எங்கே இருந்தாலும் லோத்துவை போலே ஒரு பரிசுத்தமாய் ஒரு நீதிமானாய் ஒரு நல்லவனாய் ஒரு சுத்தமானாய் தன் இருதயத்தை காத்து தேவனுக்காக வாழ முடியும். கடைசி காலத்திலே நீயும் நானும் அப்படி வாழ்வோம் என்று சொன்னார் கர்த்தர். உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் சுத்த இருதயம் உள்ள சபையே நான் உனக்கு நல்லவராகவே இருக்கிறேன். சுத்த இருதயம் உள்ள ஊழியக்காரனே உனக்கு நான் நல்லவராகவே இருக்கிறேன். சுத்த இருதயம் உள்ள விசுவாசியே உனக்கு நல்லவராகவே இருக்கிறேன். ஒருவேளை கிறிஸ்துவ மதத்தை சேராத மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் ஒருவேளை இதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்கள் வாழ்க்கையில அவர் நல்லவராக இருக்கிறார், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக அவர் பாடுபட்டார், உங்களுக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக அவர் மூன்றாவது உயிரோடு எழுந்தார், அவர் சீக்கிரமா வரப்போகிறார், அவர் வரும்போது உன் இருதயம் சுத்தமா இருக்கமானா அதுதான் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன். எட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் எட்டாம் அதிகாரம் அதிலே 13 வசனத்தை வாசிப்போம். 13 அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அவளை பற்றி கொண்டு பெரிய அற்புதங்களையும் அவன் கண்டு பெருமித்தான். சீமோன் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பவுல் அந்த சீமோன் என்றவன் பிலிப்பு நிமித்தம் சுவிசேஷத்தை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தான். அல்லேலூயா. அவன் விசுவாசித்து அவன் ஞானஸ்தானம் எடுத்து இந்த சீமோன் இப்போது சபைக்கு ஒரு விசுவாசியா இருக்கிறான். நீங்கள் விசுவாசித்த பின்பு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், இயேசு என் அக்கிரமத்துக்காக மரித்தார், இயேசு என் பாவத்தெல்லாம் அவர் சிலுவையின் ரத்தத்திலே அவர் என்னை சுத்தமாக்கினார், எங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார் என்று சொல்லி அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக ஒரு விசுவாசியை நாம் பார்க்கிறோம். அவன் பேர் சீமோன். தேவனை விசுவாசித்து அவன் ஞானஸ்தானம் எடுத்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் அநேக விசுவாசிகள் இப்படித்தான் விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாசித்த பின்பு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று கவனித்து பார்ப்போம். வாசிப்போம் 23 வாசிப்போம். நீ கசப்பான பிச்சையிலும் பாவ கட்டிலே அகப்பட்டு இருப்பதற்காக காண்கின்றேன் என்றார். அங்கே முதலாவது இந்த சீமோன் ரட்சிக்கப்பட்டவன் மனம் திரும்பியவன்
விசுவாசிகள் விசுவாசினாலே பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே பலவிதமான உலக கவலைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனா விசுவாசி பேர் என்ன? விசுவாசி. ஆனால் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பகுதியில் வாசிக்கிறோம், 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு கூலியை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு அவரை குணமாக்கும்படி அங்கே போகிறார். அப்போது இயேசு சொல்லுகிறார், 18 வருடமாய் விசுவாசியானவன் இவளை கட்டி வைத்திருக்கிறானே, இவர் ஆபிரகாம் குமாரத்தியாக இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மெய்யான விடுதலை, குமாரன் உங்களை விடுவித்தார், மெய்யான ஒரு விடுதலை. இந்த ஆண்டவரை நோக்கி கட்டப்பட்டு என் சகோதரியே, கட்டப்பட்டு என் சகோதரனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்று சொன்னார். இயேசு உன் கத்தை அறுக்க வருவார். கட்டப்பட்டவன் தானாக கத்தை அவித்துக் கொள்ள முடியாது. கத்து உண்ட கல்வன் தன் கத்துகளை அவித்துக் கொள்ள முடியுமோ என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஒருவன் கட்டப்பட்டிருந்தால் அந்த கத்தை அறுப்பதற்கு வேறு ஒருவர் வர வேண்டும். நீ பாவத்திலே கட்டப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் உன் கத்தை அறுக்க இயேசு வருவா. ஆனால் நீ விசுவாசி, நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னார். கர்த்தர் முதலாவது உன் கத்தை அறுப்பார். ஒருவேளை உன் குடும்பம் கட்டப்பட்டிருக்கலாம், உன் மனைவி கட்டப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கலாம், உன் வேலை கட்டப்பட்டிருக்கலாம், உன் திருமண காரியம் கட்டப்பட்டிருக்கலாம், உன் குடும்பங்கள் முழுவதுமாய் விசுவாசம் கிரியிலே கட்டப்பட்டிருக்கலாம். இவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சுத்த இருதயம் உள்ளவனாய் மாற வேண்டும். உன் இருதயத்தின் பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் சமூகத்திலே நீ கேட்பாய் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உனக்கு தருவார். சங்கீதக்காரன் அப்படித்தான், தன் இருதயத்தை அவன் அறிக்கை செய்தான். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிய மாண்டவனே, நிலவரமான ஆவியை என்னிலே தந்தவர்களோ, சங்கீதக்காரனை போல நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் கட்டை அறுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது இந்த சீமனை குறித்து வாசிக்கும் போது அவன் இருதயம் கசப்பாய் இருந்ததா, அவன் இருதயம் முழுவதிலும் கசப்பு வந்து சூழ்ந்து கொண்டு. ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலே கசப்பான வாழ்க்கை இருக்குமானா? கணவன் மனைவிக்குள்ளே கசப்பான வாழ்க்கை, உலகுக்குள்ளே கசப்பான வாழ்க்கை, பிள்ளைகளுக்குள்ளே கசப்பான வாழ்க்கை, உன் வேலை ஸ்தலத்தில் கசப்பான வாழ்க்கை, ஆலயத்தை கசப்போடு போகிறாய், கசப்போடு வருகிறாய், உன் சொந்த மனத்தை குறித்த கசப்பு. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மீது கசப்பு, யாரை பார்த்தால கசப்பு. உன் இருதயத்தை பிசாசு கசப்பினாலே கட்டி வைத்திருக்கிறார். அந்த கசப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். சிலுவையுடைய ரத்தம் உன் மேலே பாயும் போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேலே தெளிக்கும் போது அந்த கசப்பை கர்த்தர் மாற்றுவார். மாராவின் தண்ணி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கசப்பாயிருந்தது. ஒரு மரத்தின் துண்டை வெற்றி போட்ட பிறகு ஒரு மரத்தின் துண்டை அவர்கள் வெட்டி அந்த மாராவின் தண்ணீரிலே போட்ட போது அது மதுரமாய் மாறியது. உன் வாழ்க்கையிலே சிலுவை என்னும் மரம் இயேசு கிறிஸ்து உனக்காக வெட்டப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அந்த ரத்தம் உன் வாழ்க்கையிலே உன் இருதயத்திலே தெளிக்கமானால் உன் கசப்பான இருதயம் அது அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும், அது செழிப்பாய் மாற்றப்படும், அது இனிமையாய் மாற்றப்படும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும், அது உன்னை மாற்றிவிடும். உன் வாழ்க்கையிலே இருக்கிற கசப்பு உன்னை விட்டு அகன்று போக வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவன் பேர் விசுவாசி. மூன்றாவது அவனுக்குள்ளே இருந்த கசப்பான பிச்சு, இந்த பிச்சு அவனுக்குள்ளே இருக்கிறது. அது கட்டை காட்டிலும் கசப்பை காட்டிலும் அந்த பிச்சு வெளியே வராதபடி உன்னை அழித்து அது உன்னை சூழ்ந்து கட்டி வைத்து வைக்கும்.
இந்த ரோட்ல தார் போடுவாங்க பாத்தீங்க, ரோட்ல தார். இந்த ஈபி பாக்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணும் போது பிச்சு கட்டி என்று அந்த தார் காய்ச்சி ஊத்துவாங்க. அதை காய்ச்சி ஊட்டும் போது அதை பிடிச்சுங்க, அப்படியே அது வரவே வராது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் முதலாவது கட்டப்பட்டு அது கசப்பாய் மாறி அது நீ வெளியே வராதபடிக்கு உன் இருதயத்தை அது கல்லாக அது பிச்சியாக அது மாற்றிவிட்டது. நீ ஜெபிக்க வேண்டும், இந்த பிச்சு என்னை விட்டு போக முடியாது, இந்த கல்லான இருதயம் உடைக்க முடியாது, நீ கேட்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பிச்சு எப்படி மாறுகிறது? முதலாவது நீ பிசாசினால கட்டப்படுகிறாய், தீய சிந்தனையால கட்டப்படுகிறாய், அது கசப்பாய் மாறுகிறது, அதுக்கு பிறகு பிச்சியாய் மாறுகிறது. காரணம் என்ன? அடுத்தவனை கண்டால் பொறாமை. உன் குடும்பத்திலே உன் சகோதரன் ஒருவன் உயர்த்தப்பட்டிருந்தா, உன் சகோதரி உயர்த்தப்பட்டிருந்தா, அவனை கண்டு பொறாமை, பக்கத்து வீட்டை குறித்த பொறாமை, பக்கத்து ஊழியக்காரனை பார்த்து பொறாமை, அது உன்னை கசப்பாய் பிச்சியாய் மாற்றிவிடுகிறது. ஏழை பார்த்தால் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சாபத்தை எழுதும் போது, கசப்பான வார்த்தைகளை பேசும் போது அது பிச்சியாய் மாறிவிடுகிறது, உன் வாழ்க்கையை கட்டி விடுகிறது. அல்லேலூயா. இந்த விஷயம் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த விஷயம் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது 21 வசனத்தை வாசி கேட்போம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செவ்வையா இல்லாதபடியாய் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. உன் இருதயம் தேவனிடத்திலே செம்மையா இல்லை. ஆனால் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு செம்மையா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரமே தாவீது செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைக்கிறார், ஒரு காரியத்தை யோசிக்கிறார், அதை தாவீது செம்மையான இடத்திலே தேவனுக்கு மகிழ்ச்சியாய் பிரியமாய் தாவீது செய்து கொண்டிருப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகியவற்றான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் இருதயத்தை நீ செம்மையாய் மாற்றுவாய் என்று சொன்னார். கல்லான இதயத்தை உடைத்து நீ சதையான இதயமாய் மாறுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருப்பார். கர்த்தர் உனக்கு நல்லவராகவே இருப்பார். 22 என்ன சொல்லி வாசிப்போம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். முதலாவது உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு வெளியே வரணும். உனக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள், உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நீ அறிக்கையிட்டு தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எங்கே திரும்ப வேண்டுமா? உன் துர்க்குணத்தை விட்டு தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அது அர்த்தம் என்ன? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் பொக்கிஷம் இந்த உலகமா இருக்குமானால் உன் இருதயம் இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கும். உன் பொக்கிஷம் இயேசு கிறிஸ்துவா இருப்பானால் உன்னுடைய இருதயம் இயேசுவோடு ஒட்டி இருக்கும். அல்லேலூயா. நீ தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீ தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். கர்த்தர் உனக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். இந்த சத்தியத்தை கேட்ட என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? ஒருவேளை இப்படியப்பட்ட பாவ கட்டுகளிலே, இப்படியப்பட்ட கசப்பிலே, இப்படியப்பட்ட பிச்சிலே இருப்பாய் என்று சொன்னா கர்த்தர் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். கண்களை முடிந்த ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே,
இந்த வேலையில இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்திலே கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாசனாலே வியாதியினாலே சுகவலியத்தினாலே கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறுத்து விடுகிறோம். எல்லா கசப்பு குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும். எல்லா பிச்சைகள் மறைந்து போய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சபையாக மாற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.